அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் சிவன்மலையில் இருக்கிற புகழ்பெற்ற சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் பெற்று பூஜை ஆயிட்டு வருது. அதை பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகே சிவன்மலையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமிங்கிற மலை கோயில் இருக்குது. மற்ற எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக சிவன்மலை முருகன் கோவிலில் ஆண்டவன் உத்தரவுங்கிற பேரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாக இருந்துட்டு வருது. பின்னர் அந்த பொருளை கோயில் மூலவர் அறைக்கு முன்பாக இருக்கிற கல் தூணில் இருக்கிற கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்து பக்தர்களோட பார்வைக்கு வைப்பாங்க. இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே என்ன பொருளை வைக்க வேண்டும்ங்கிற தேர்வு வந்து சற்று வித்தியாசமானது. சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து இன்ன பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவதாக கூறப்படுகிறது. இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. கடைசியாக இந்த 2022 வருடத்தில் ஜூன் மாதம் 8 அன்று நிறைப்படி கம்பு தானியம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. அந்த பொருள் எது வரைக்கும் பூஜை செய்யப்பட்டது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வருஷம் அக்டோபர் மாதம் 5 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வந்து நிறைப்படி கம்பு தான் வச்சு பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் திருப்பூரை சேர்ந்த குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த கே.ஆர். கார்த்திகேயன்கிற பக்தரோட கனவுல வந்ததாக அக்டோபர் மாதம் 6 வியாழக்கிழமை அன்று வேல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. பின்னர் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த நிறைப்படி கம்பு நீக்கப்பட்டு தற்பொழுது முதல், அதாவது அக்டோபர் மாதம் 6 வியாழக்கிழமையில இருந்து வேல் வைத்து பூஜையாயிட்ருக்கு. இந்த வேல் வைத்து பூஜையாயிட்ருக்கிறதுனால இந்த உலகத்திற்கு நன்மையே நடக்கும். காரணக்கடவுளான நம்முடைய முருகப்பெருமான் நம்மை எல்லோரையும் காத்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இப்பதிவினை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.